கமல்ஹாசன் எனும் சகாப்தம். கமல்ஹாசன் அப்படிங்கிற நடிகனோட பயணம் கலைத்துறையில இன்னையோட 64 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. இனிமேலும் அது தொடரப்போகுது. 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா படம் மூலமா தன்னோட 6 வயசுல தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா காலடி பதிச்சவர் கமல்ஹாசன். முதல் படத்திலேயே நடிப்புக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வாங்கினார். அங்க தொடங்கின அவரோட பயணமும் வெற்றியும் இன்னைக்கு சமீபத்தில் வெளியான விக்ரம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சினிமாவை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு பயன்படுத்தாத ஒரு முன்னணி நடிகர்னா அது கமல்ஹாசன். தான் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் திரும்ப திரும்ப சினிமாவுக்காகவே செலவு பண்ணிய கலைஞர். எந்த அளவுக்கு அப்படின்னா தனக்குன்னு கூட எதுவும் சேர்த்து வைக்காம சினிமாவுக்காக செலவு பண்ணக்கூடியவர். சினிமாவோட எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர். ஓடிடி தளங்கள் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே தொலைக்காட்சி மூலமா படத்தை வெளியிட போறேன்னு சொன்னவர் கமல்ஹாசன். ஆனா அந்த சமயத்துல தியேட்டர்காரங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணதால அதை கைவிட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு நிறைய படங்கள் நேரா டிவியில மொபைல்ல பாக்குற மாதிரி வெளியாகுது. இது மட்டும் இல்ல, பல தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவுக்கு முதல் முதலா அறிமுகப்படுத்தினவரும் கமல்ஹாசன் தான். சினிமாவில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடியவர் கமல்ஹாசன். படம் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒன்று முழு நீள காமெடி படம் எடுக்கிறது. ஆனால் அதை பலமுறை வெற்றிகரமாக செஞ்சு காட்டியவர் கமல்ஹாசன். அப்படி அவர் பண்ண படங்கள் தான் மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம், தெனாலி, இன்னும் பல. ஒரு பாட்டு ரிவர்ஸில் எழுதி பாடி காட்டி அதை வித்தியாசமாக படம் பிடிச்சும் காட்டினார். அதுதான் நீலவானம் பாடல். இவருடைய நிறைய படங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், படமாக்குற விதத்திலையும் சரி, படம் பேசுற விஷயங்கள்லையும் சரி. அதனாலேயே இவருடைய பல படங்கள் வெளியான சமயத்துல சரியா ஓடாம போயிடுச்சு. 5-10 வருஷம் கழிச்சு அந்த படங்கள் பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு உதாரணமா ஆளவந்தான், அன்பே சிவம், இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம். பல அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் இவர் படங்கள்ல பேசியிருப்பாரு. 2003 வெளியான அன்பே சிவம் படத்துல ஒரு சீன்ல சுனாமி அலைகள் பத்தி மாதவன் கிட்ட பேசுவாரு. 2004 தமிழ்நாடு சுனாமியில சிக்கி சின்னா பின்னமாச்சு. அதே மாதிரி உலகத்தையே அழிக்கக்கூடிய வைரஸ் பத்தி தசாவதாரம் படத்துல 2008 பேசியிருப்பாரு. கொரோனா 2019 வந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் அவர் படங்கள்ல இருக்கும். அதே போல தசாவதாரம் படத்துல 10 கதாபாத்திரங்கள்ல வித்தியாச வித்தியாசமான வேடங்கள்ல வித்தியாசமான மொழி நடைகள்ல பேசி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஏத்த மாதிரி குரலை மாத்தி அற்புதமா படத்தை உருவாக்கி இருப்பாரு. கமலுக்கு நடிப்பை விட இயக்கம்தான் பிடிக்கும். நான் நடிக்க வரலன்னா இயக்குனர் ஆகி இருப்பேன்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்காரு. ஆனா கமல்ஹாசன் இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கிறது தான் அவரோட பிளஸ். அவர் கதை எழுதி அவர் உருவாக்கின கதாபாத்திரங்கள்ல அவரே நடிச்சு அதுக்கு அவ்வளவு அழகா உயிர் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி சினிமால அவர் பண்ண உதவியால வாழ்ந்தவங்க பலர் இருக்கிறாங்க. இல்லைன்னு யார் கேட்டாலும் உதவக்கூடியவர். குறிப்பா தன்னோட சக நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இன்னைக்கு வரைக்கும் ஈகோ இல்லாம நெருங்கிய நண்பனா பழகிட்டு வராரு. ரஜினிகாந்தும் அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கூட இயல்பா பழகிறாரு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் கமல்ஹாசன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க, அது கமல்ஹாசனுக்கும் பொருந்தும். எங்க போனாலும் அவரை மக்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நடுவுல சினிமாவில இடைவெளி எடுத்துட்டு சின்னத்திரை போனார். அங்கேயும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைச்சது. நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி திரும்ப சினிமாவில அவர் வழியில வந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விக்ரம் படத்துல நடிச்சாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்பவும் சினிமா அரசியல்னு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார், இனியும் இருப்பார். தமிழ் சினிமாவின் பரிணாம வளர்ச்சியில் கமல் என்னும் கலைஞனின் பங்கு பாதிக்கும் மேலே நிச்சயமாக இருக்கும். கௌதம் மேனன், லோகேஷ் கனகராஜ், மணிகண்டன் மாதிரி கமல்ஹாசன் படங்களை பார்த்து சினிமாவை நேசித்து சினிமாவுக்கு வரக்கூடிய கலைஞர்கள் இனிவரும் காலங்களில் நிறைய பேர் நிச்சயம் இருப்பாங்க.